ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ரஜினி சார் இப்போ வந்து சென்னையில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வேட்டையான படத்தோடைய ஷூட்டிங்லாம் அவர் இப்போதைக்கு கலந்துக்கலை. ஸோ ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ சென்னையில் வந்து அவர் வந்து கலந்துக்கிறதா இருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இன்றைக்கி ரஜினி சாரை சந்தித்து ஒரு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனவரி 6ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய கலைஞர் 100 அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி சார் வந்து நேரிலே கூட்டி இப்போ அந்த விழா குழுவினர் பார்த்தினாக்கா இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆம் விழா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து சினிமா ரீதியாக அவர் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையாக அதை வந்து போற்றக்கூடிய வகையில் அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் விழா மாரி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுல தான் ரொம்ப முனைப்பு காட்டியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக டிசம்பர் மாதமே நடக்கலாம் இருந்தது. அந்த டைமில் சென்னையில் அந்த வெள்ளம் வரவே அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜனவரி 6ஆம் தேதி இன்றைக்கி நடக்கப்போது, வர சாட்டர்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து முக்கியமான விஐபிஸ்லாம் வந்து நேரில் போயிட்டு அந்த விழா குழுவினர் வந்து இன்விடேஷன் வச்சுருக்காங்க. அந்த வகையில் ரஜினி சாருக்கும் இன்றைக்கி நேரில் வந்து அவர் காலையில் அவர் வீட்டில் போய் அவங்களை சந்தித்து அவருக்கு அந்த இன்விடேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த இப்போ கேள்வி என்னென்னா, நமக்கு ரஜினி சார் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அவர் கலந்துப்பார். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் அவர் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் போவார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துனுக்கு. ஸோ வர சாட்டர்டே அன்றைக்கி ரஜினி சாருடைய ஒரு முக்கியமான தரிசனம் நமக்கு இருக்குது. அவருடைய ஸ்பீச் முக்கியமாக இருக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.